ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டு தலைக்கறி குழம்பு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சிரமமும் வைக்கிறதுக்கு நினைப்பாங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸியான முறையில் வச்சிடலாம், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வைக்கலாம். முந்திலாம் பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த குழம்பை வச்சு கொடுப்பாங்க, எதுக்குன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுன்னு சொல்லி. ஆனால் இப்போலாம் யாருமே அப்படி வச்சு சாப்பிட்றதில்ல, ரொம்ப நல்லது. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆட்டுக்கறி நம்ம சாப்பிட்றத காட்டிலும் அதில் உள்ள பார்ட்ஸுகளில் நிறைய நல்ல பயன்கள் இருக்குது. இப்போ அந்த தலைக்கறி குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் ரெண்டு ஆட்டுடைய தலையை நான் வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கடையில் இதை மாதிரி நல்லா நம்மளுக்கு வெட்டி தருவாங்க. இதில் எலும்புகள் தான் நிறையா இருக்கும். இப்போ அதை ஒரு குக்கரில் நம்ம எடுத்துக்கிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி ரெண்டு விசிலுக்கு வைக்க போகிறோம். தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் அரைப்பாதி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த கறி இருக்கிற அளவுக்கு ஒரு கால்வாசி அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு விசில் விட வைங்க போதும். ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம திறந்து அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு கால்வாசி அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்கலாம். அதாவது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூளாக இருந்தாலும் சரி, இல்லை ஆச்சி மசாலாவாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த கறி வேகிற அளவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிடலாம். இதை திரும்பவும் இதை நம்ம ரெண்டு உசிலுக்கு நம்ம வைக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணிட்டேன். இது ரெண்டு உசில் விடட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ஒன்று நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ரெண்டு பத்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் ரொம்ப போட வேண்டாம், துரு துருன்னு இருக்கும். இப்போ அது கூட கொஞ்சோண்டு பட்டை, ஒரு மூணு கிராம்பு, ஒரு ரெண்டு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா. இந்த கசகசா போடுறதுனால குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் திக்காகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் ஒரு ஆட்டை அரைச்சிக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ தேங்காய் எல்லாமே நல்லா அரைப்பட்டிருக்கு. இனிமேல் நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கிடலாம். இது வந்து நல்ல மையாக அரைச்சிருக்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ கறியும் நம்ம ரெண்டு விசில் விட வச்சு இறக்கி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இதில் நல்லா பிடிச்சி வந்திருக்கும். எலும்போடு சவைச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை நம்ம இது கூட தட்டிக்கிடலாம். இப்போ தட்டிட்டு இதெல்லாம் நல்லா ஒரு அட்டை கிண்டி விட்டுக்கிடலாம். இப்போ திரும்பவும் இதை நம்ம விசில் வைக்க போகிறோம். அதாவது இளங்கறியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ ரெண்டு விசில் விட வச்சா போதும். ஏற்கனவே நம்ம நாலு விசில் விட வச்சுருக்குறோம். இல்லை கொஞ்சம் பெரிய ஆட்டுத்தலை அப்படின்னா நம்ம நாலு விசில் விட வைக்கலாம். இப்போ பாருங்கள் எனக்கு இளங்கறிங்கிறதுனால நான் ரெண்டு விசிலுக்கு வைக்க போகிறேன். இப்போ இந்த சமயத்தில் உப்பு காரம் காணலனோட நம்ம போட்டுக்கிடலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் விட்டு நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள் மனம் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு உப்பு உரைப்பு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை தாளித்து ஊற்றிட வேண்டியதான். இது உங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா தண்ணியாக இருக்கும், கொஞ்சம் குறையா வச்சிங்கன்னா நம்ம கிரேவி பக்கத்தில் நம்ம சாப்பிட்டுக்கிடலாம். இப்போ இதில் மேலாட்ட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவி அப்படியே நம்ம இதை மூடி வச்சிடலாம். அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதில் இறங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்பை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாம். அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். ஏற்கனவே அதில் கொழுப்பு வந்து நிறைய இறங்கி தான் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எண்ணெய் சூடேறின உடனே ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து அளவுக்கு நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். நிறைய பேர் கருவேப்பில போட மாட்டாங்க, ஆனால் கருவேப்பிலை போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், அந்த மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாதிரி பல்லாரி போடாதீங்க,
சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு. அதிகமாக போட்டுட்டிங்க அப்படின்னாலும் குழம்பு வந்து ஒரு மாதிரி இனிச்சது மாதிரி ஆயிரும். அந்த கறிக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிடுறோம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ குழம்பு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் இதை மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழம் நான் போட்டிருக்கிறேன். தக்காளி பழம் ரொம்ப போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான், அந்த புளிப்பு சுவைக்காக தான் ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க, போதும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. இப்போது நம்ம இறக்கி அந்த கொத்தமல்லி தழை போட்டு வச்சுருக்கிற அந்த கறி கூட இந்த தாளிசம் பண்ணதை நம்ம ஊற்றிடலாம். இப்போ ஊற்றிட்டு நல்லா அதை கலக்கி விட்டுறலாம். நீங்கள் பாருங்கள், இந்த சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா நம்ம கூட கொஞ்சம் நேரம் கூட அடுப்பில் வைக்கலாம். பாருங்கள் மனசும் செம்மையாக இருக்குது. இப்போ நான் ஒரு கொதி வரவிடலான் இருக்கிறேன். ஏன்னா நம்ம தாளித்து கொட்டியிருக்கிறதுனால இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அவ்வளவுதான், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே சூடாக நம்ம சர்வ் பண்ணான்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா கூட அது கூட ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதுவரைக்கும் நீங்கள் செய்யலைனா கூட, ஏதாவது விசேஷ வீடுகள் வந்துச்சுன்னா நிறைய ஆடு வெட்டுவாங்க, அப்போ அதனுடைய தலைகள்லாம் இதை மாதிரி நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்துலையாவது நீங்கள் வாங்கி இதே மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.